ஸோ ப்ரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்துறதுக்காக ஆண்டவருக்கு துதிகன மகிமை நான் செலுத்துகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன ஒரு சாட்சி நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, என் லைஃப்பில் நடந்த ஒரு ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட், வெரி ஃபஸ்ட், நான் குழந்தையாக இருக்கிறப்ப நடந்ததெல்லாம் எனக்கு ஆண்டவர் இந்த தழும்பு ஆக்சுவலாக கொடுத்துருக்காரு. சிலுவை மாதிரியே இருக்கும், எனக்கு ப்ளஸ் போட்டிருப்பாங்க. ஸோ வந்துட்டு என்னை பார்க்குற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நீ கிறிஸ்டியனுங்கிறதுனால நீ சிலுவை போட்டுக்கிட்டியா, ஸோ டேட்டூ பண்ணிட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா, நான் ஒரு வயசு இருக்கும், நானும் என் சித்தி பையனும் விளாண்டுட்டு இருந்தப்ப இந்த கதவுகளில் இருக்க நிலை இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ எங்கள் வீட்டில் அது வந்து புதுசாக வச்ச நிலை. ஸோ ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு அந்த மரத்தோட நிலை, அந்த நில கதவுகள். அதில் போய் வந்து என்னோடய ஹெட் வந்து இப்படி மாட்டிருச்சு, ரெண்டும் இப்படி டிவைட் ஆகி மாட்டிருச்சு. அப்போ எடுத்துட்டு ஒரே பிளட்டாக வந்ததுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாலாம் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு பண்ணுறாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து தையல் போட்டாங்க, அந்த தையல் தான் எனக்கு சிலுவை மாதிரியே ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னை சர்ச்சில் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை ஆண்டவர் வந்து அவரோட நாமத்தை அவன் நெத்தியில் தெரிச்சிட்டாரு. ஸோ எல்லோரும் அந்த வார்த்தை பைபிளில் இருக்கு இல்லையா, அது எனக்கு லைவ்ல நடந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆண்டவர் நம்மளுக்கு அவரோட சிலுவை நம்ம நெத்தியில் இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இன்னொரு மூமெண்ட் என்னென்னா, நான் பிறந்து ஒரு 6 மந்த்ஸில் வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப ஃபீவர், அது எப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவோட அம்மா இருந்தாங்க வீட்டில். ஸோ அவங்கனால எனக்கு ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஆகி நான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், ஊசியாக 60 ஊசி 70 ஊசி போட்டுக்கிட்டே இருக்காங்க குழந்தை 6 மாதத்தில் போட்டுக்கிட்டே இருந்து முடியாமல் போயிட்டே இருப்போம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நிலைமை வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார் இல்லையா, நம்மளை தான் தாயின் கருவில் நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மளை கண்டடைகிறதுனால நம்மளை அன்னைக்கே என்னை ஆண்டவர் தொட்டு எனக்கு எந்த இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் என்னை திருப்பி கொண்டு வந்து வளர்த்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டார். ஸோ இனியும் அவர் என்னை கொண்டு போகிறதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்ன வரைக்கும் கொண்டு வந்ததுக்காகவும் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஸோ இது போல தான் உங்கள்கிட்டயும் ஆண்டவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு லைஃப்பில், நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம உயிரோடு இருந்திருக்க மாட்டோம், ஆண்டவர் நம்மளை இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு கண்டிப்பாக ஒரு சாட்சி இருக்கும். ஸோ அதை என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். அதை வந்து பல பேர் பார்க்குறப்போ கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, ஏன்னா அவருக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, அவங்களோட மகிமையை பற்றி தெரியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி சாட்சிகள் மூலியமாகவும் ஆண்டவரோட அற்புதத்தின் மூலியமாகவும் தான் அவங்க ரட்சிக்கப்பட்டு, அண்ட் யார் நம்ம இயேசப்பா, அவர் ஒரு நித்திய ஜீவன் உள்ளவர், அவர் நம்மளை கூட்டிகிட்டு போக திருப்பி வருவார், எல்லாத்தையுமே அவங்க நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ காட் பிளெஸ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங் அண்ட் பை.